போலி பத்திரங்களை ஒழிக்கவே ஆவண எழுத்தர்களுக்கு தடை. எழுத்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது என தமிழக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் மண்டல அளவிலான பத்திரப்பதிவு அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. கலெக்டர் விஷ்ணு சந்திரன், பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆகியோர் பங்கேற்றனர். அமைச்சர் மூர்த்தி பேசியதாவது, பதிவுத்துறையின் மூலம் நடப்பாண்டில் 25,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட வேண்டும். அதற்கு அதிகாரிகள் கடினமாகவும் நேர்மையாகவும் பணியாற்ற வேண்டும். கடந்த காலங்களில் உள்ள போலி பத்திரங்களை கண்டறிந்து முற்றிலும் ஒழிக்கப்படும். போலி பத்திரங்களை ஒழிக்கவே ஆவண எழுத்தர்கள், இடைத்தரகர்கள், பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அனைத்தும் ஆன்லைன் பதிவு செய்ய படுகிறது. இடத்தை வாங்குபவரும் விற்பவரும் பணத்தை பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வாறு அவர் கூறினார். இதற்கிடையே தமிழ்நாடு பத்திரம் நகல் எழுதுவோர் சங்கத்தின் சார்பில் அமைச்சர் மூர்த்தியிடம் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் அரசு உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களை அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சங்க மாநில திரு பத்மநாபன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது சிவகங்கையை சேர்ந்த காளிமுத்து வகையராவள்ளி, அவரது உறவினர்கள் போலி பத்திரத்தால் சொத்தை இழந்து அதை மீட்டு தர வேண்டும் என கேட்டு அமைச்சர் மூர்த்தி காலில் விழுந்தனர். அவர்கள் புகார் மனு மீது விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறினார். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.